ஓகே வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம டார்கெட் ஒன்று வந்து வெற்றிகரமாக பத்தாம் வகுப்பை பதினோரு நாளில் வந்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம டார்கெட் டூ வந்து போகிறோம் ஓகேங்களா சார் நான் இப்போ தான் சார் உங்களோடய வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறேன் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம் ஸோ வீடியோவை கவனமாக கடைசி வரையும் பாருங்கள் ஸோ இந்த பேட்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ கவனமாக கடைசி வரை வீடியோ பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி என்ன தேர்வு அதாவது டார்கெட் டூ என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பதினோரு நாளில் ஒன்பதாம் வகுப்பு நியூ தமிழ் புக்கை ஃபுல்லாக முடிக்கணும் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து இன்றைக்கி டே ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஓகேங்களா ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பத்தாம் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துவிட்டோம் ஓகேங்களா இப்போ பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றுலாம் நம்ம டெஸ்ட் எழுதிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இன்றைக்கி நமக்கு தேர்வு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று மட்டும்தான் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றை புதுசாக படிக்கணும் ப்ளஸ் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும் ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றுலேருந்து கொஸ்டின் வைப்போம் ஏன் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பத்தாம் புயல் ஒன் படித்து என்னோட பத்து நாள் ஆகிருச்சு ஸோ கண்டிப்பாக பத்தாம் புயல் ஒன் வந்து உங்களுக்கு மறந்துருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு பத்தாம் புயல் ஒன் வந்து உங்களுக்கு மறக்காது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு நீங்கள் படிக்கும் போதும் பின்னாடி நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா நீங்களாக ரிவிஷன் ரிவிசன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டிங்க அதனால் நாங்களே என்ன செய்வோம் கொஸ்டினை வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்புடின்னா நீங்கள் பத்தாம் புயல் ஒன்னே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் ஸோ இது போல வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எல் டூ படிக்கும்போது பத்தாம் வகுப்பு பிஎல் டூ ரிவிஷன் பண்ணிக்கணும் இல் த்ரீ புதுசாக படிக்கும்போது ஒன் பத்தாம் வந்து பிஎல் த்ரீ ரிவிஷன் பண்ணிக்கணும் ஸோ இப்படி நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க படித்ததை மறக்காம இருக்கலாம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் மாணவர்களே தமிழ்நாடு ஃபுல்லாவே என்ன செய்வாங்க அப்படின்னா டென்த்து படிக்க போகிறேன் நைன்த்து படிக்க போறேன் தமிழ்ல படிப்பாங்க டெ ஜஸ்ட்டு ஒரு ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க ஸோ அது அப்படியே மறந்து போயிடும் இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஒன்று அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும் ரிவிஷன் பண்ணணும் இன்னொன்று அதிகமாக டெஸ்ட் எழுதணும் ஸோ நாங்கள் ரெண்டையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ரிவிஷனும் பண்ணுற மாதிரியும் டெஸ்ட்டும் எழுதுற மாதிரி இந்த மெத்தடை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஸோ கவனமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வந்து நிச்சயமே எடுக்கலாம் சரி சார் இந்த பேட்ச்சில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது இப்போ புதுசாக பார்க்குற மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம பேட்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது உங்களுக்கு தேவை கிடையாது புதுசாக நான் ஜா பார்க்குறேன் சார் நான் எப்படி நான் உங்கள் பேட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் பேட்சோட லிங்க் கொடுத்துருக்கோம் முற்றிலும் இலவசமான தேர்வு தான் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டு உங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் பேட்ச் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நம்மளோட பேட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு டவுட் இருக்கும் சரி சார் நாங்கள் டென்த்து டெஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா எழுதலையே நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க இவங்க நாலு மணி நேரம் படித்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் போட்டு டென்த்து தமிழை ஃபுல்லாக முடிச்சிடுங்க ஓகேங்களா இவங்க ரிவிஷன் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களோட பழைய மாணவர்கள் என்ன செய்வாங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு எல் டூவை புதுசாக படிச்சுட்டு டென்த்து எல் டூவை ரிவிஷன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன செய்யுங்க ஒன்பதாம் வகுப்பு எல் டூவையும் படிங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு எல் டூவையும் நீங்கள் படிச்சு விடலாம் ஓகேங்களா இந்த வாரம் மட்டும் இந்த ஒரு பத்து நாள் மட்டும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டார்கெட் வரும்போது நீங்கள் இவங்களை வந்து பிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறேன் இப்போ புதுசாக படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து பிடிச்சிடலாம் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட போகிறீங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாது நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இது பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம பழைய மாணவர்கள் என்ன செய்யணும் நம்ம தான் ஆல்ரெடி படிச்சுட்டுமே அப்படிங்கிற அசால்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க தோற்றுருவீங்க ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றுலேருந்து வச்சுருவோம் ஓகேங்களா அந்த ஒரு கொஸ்டின் எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம் பேஜ் அது பாடத்தோட தொடக்கத்திலே இருக்கலாம் கடைசியில் இருக்கலாம்

கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு ஐம்பது வினாக்கள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ இதனால நாங்கள் இந்த இந்த பகுதிக்கு வண்டியெல்லாம் தமிழை பொறுத்தவரை எல்லா பகுதிகளுக்குமே இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா நூறு மதிப்பெண் இருக்கு ஏன்னா கண்டிப்பாக நூறு மதிப்பெண் ஸ்கோர் பண்ணிட்டே நம்மளோட வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத உறுதியாகிச்சு அதுக்கப்புறம் மேக்ஸு ஜிகேவெலாம் நம்ம அடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல தமிழில் நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க ரெண்டையுமே நாங்களே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறோம் ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் சீட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நான் டென்த்து வந்து திரும்ப புக் எடுத்து படிக்கணும் சார் தேவையே கிடையாது நம்மளோட ரிவிஷன் சீட்டு எடுங்க ரிவிஷன் சீட்டை எடுத்தீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு பத்தாம் புயல் ஒன்று இயல் ஒன்னா கரெக்டாக கொடுத்துருப்போம் அதில் உள்ள எல்லா கேள்விக்கும் ஆன்சரை சொல்லி பாருங்க முடிஞ்சு போச்சு ஏழு ஒன்று ரிவிஷன் அவ்வளோ ஓகேங்களா நான் புக் எடுத்து பட்டி எல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது அதுக்கப்புறம் புக்கை ஒரு க்ளான் ஷீட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நயன்த்தி ஏழு ஒன்றை நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் ஹண்ட்ரட் ஆஃப் ஆஃப் ஹண்ட்ரட் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இதுவரை நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் கீழே டிஸ்கிரிஷனில் டெலிகிராம் லீக் கொடுத்துருக்கோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ